ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம், இட்ஸ் கலக்கல் சினிமா. இன்னைக்கு தமிழ் சினிமால நம்ம என்ன நியூஸ் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் அண்ணாவுடைய நடிப்புல இயக்குனர் அட்லி இயக்கி வெளிவந்த படம் மெர்சல். இந்த படத்துல நிறைய ஸ்டார் கேஸ்டிங் நடிச்சிருப்பாங்க. சமந்தா அவர்கள், அப்புறம் நித்யா மேனன், அப்புறம் காஜல் அகர்வார், இளைய தளபதி விஜய் அண்ணா, அப்புறம் வடிவேல் சார் நடிச்சிருப்பாங்க, எஸ் ஜே சூர்யா சார் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பட்டாளம் நடிச்சு இந்த படம் வந்து தேசிய அளவில் பயங்கர ரீச் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னு காரணம்னா, இந்த படத்துக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு ஃப்ரீ ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க இல்லையா, அதுலேயே வந்து உலக அளவில் ரீச் ஆயிருச்சுனே சொல்லலாம். இதனை தொடர்ந்து விஜய் அண்ணா படத்தில் வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சது. ஏன்னா அவர் நடித்த கடந்த ஒரு 5 படங்கள் பார்த்துட்டோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவிலே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த படம் எவ்வளோ வசூல் ஆயிருக்கு, அதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நியூஸ் வெளியாயிருக்கு அப்படின்னா, டாப் 4 படங்களில் மெர்சல் படம் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. அந்த டாப் 4 படங்கள்லாம் என்ன என்னப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ பார்த்துடலாம். ஸோ அந்த டாப் 4 படங்களில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு பாகுபலி 2. அடுத்ததாக என்ன படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த டாப் 2 இஸ் மெர்சல் படம் தான் பிடிச்சிருக்கு, இளைய தளபதி விஜய் அண்ணாவுடைய படம். அடுத்ததாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம் எந்திரன், அந்த படம் வந்து டாப் 3 இருக்கு. அந்த டாப் 4 இஸ் மறுபடியும் இளைய தளபதி விஜய் அண்ணா அவருடைய படம் தான் தெரி படம் இடம் பிடிச்சிருக்கு. இந்த டாப் 4 படங்களில் தான் மெர்சல் 2வது இடத்த தக்க வச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இப்போ எடுக்கக்கூடிய சீரியல்னா பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி சீரியல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்தளவு குவாலிட்டியாக இருக்கு. அதுல வரக்கூடிய ஆக்ட்ரஸ், அதாவது வந்து கதாபாத்திரங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அந்த மாதிரி வந்து இப்ப சீரியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பதான் ட்ரெண்டிங்ல இருக்க முடியும்னு சொல்றதுக்காண்டி. இப்போ நம்ம எந்த சீரியல் பத்தி பேச போறோம் அப்படின்னா, சோ பிரபல தொலைக்காட்சியில ஒரு ராஜாராணி அப்படின்ற ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு. அதுல ஷென்பா கதாபாத்திரம் இளைஞர் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி அவங்க கிடைச்சிருக்கு. அவங்களுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா, ஆலியா மானசா. அவங்கள பத்தி தான் ஒரு வைரலான விஷயம் பரவிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து இப்பதான் முதல் முறையா வந்து அந்த சீரியல் கமிட் ஆகி, அவங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட் சீரியல், முத முதல் நடிக்க வருது அதுலதான். சோ அவங்க வந்து கொஞ்சம் இப்ப ரீச் ஆயிட்டு இருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில. இப்ப திடீர்னு என்ன மாதிரி ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க அந்த சீரியல் இருந்து விலக போவதான ஒரு விஷயம் வந்து வெளியாயிட்டு இருந்தது. என்னப்பா இப்பதான் நடிக்க வந்தாங்க அதுக்குள்ளேயே விலக போறாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில ஒரு பரபரப்பு இருந்தாலும், அவங்களுடைய என்ன கருத்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னா ட்விட்டர்ல, சோ என்னப்பா நான் இதான் எனக்கு முதல் சீரியல், நான் இப்பதான் நடிக்க வரேன், அதுக்குள்ளே எப்படி நான் வந்து விலகிடுவேன், என்ன என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இப்படி தப்பான விஷயத்த பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தோட அந்த ட்விட் பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமால சுவாரஸ்யமான விஷயங்கள் அண்ட் தென் தமிழ் நியூஸ் ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா நீங்க கலக்கல் சினிமாவை நம்பி பார்க்கலாம். கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். எஸ் பிடிச்சிருக்கும் இல்லையா. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.